யூடியூப்ல போட்டுருக்க Hi friends, welcome and welcome to Vaisu Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான vlog தாங்க பார்க்க போறீங்க. நம்ம சேனல் வந்து 1000 subscribers plus 4000 watchers reach பண்ணி monetized ஆயிடுச்சு. அதனால தான் இந்த 1 month நான் வந்து gap எடுத்துக்கிட்டேன். வேற எந்த ரீசனும் கிடையாதுங்க. watchers வந்து reach ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வீடியோ வந்து upload பண்ணல. இனிமே வந்து ரெகுலரா நீங்க வந்து Vaisu சேனல்ல वीडियोस வந்து பார்க்கலாம். இந்த 1000 subscribers உம் 4000 watchers வந்து நான் ஒரு ரெண்டு வீடியோல ரீச் பண்ணேன் அந்த ரெண்டு வீடியோவும் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேங்க அது உங்கனால தான் அதுக்காக நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இனிமே வந்து ரெகுலரா நீங்க வைசு சேனல்ல வீடியோஸ் பார்க்கலாம் இப்போ நீங்க பார்க்க போறது வந்து ஒரு சூப்பரான vlogங்க தைப்பூசம் வருதுல அதனால ஒரு முருகன் கோயில் vlog தான் நீங்க பார்க்க போறீங்க அது என்ன கோயில் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் फ्रेंड्स इप्पना एंगा पोयिट्रिकेना वर्ल्ड फेमस सिरुवापुरी मुरुगन कोयिलुक्कु पोयिट्रिके इदु ओरु சக்தி வாய்ந்த கோயிலுங்க இந்த கோயிலல வந்து ஆறு செவ்வாக்கிழமை விளக்கு ஏத்துனோனா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குதுன்னு சொல்றாங்க அதாவது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரன் அமையுது வீடு அமையாதவங்களுக்கு நல்ல வீடு அமையுது கடன் பிரச்சனை தீருது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்குது குழந்தை பாக்கியம் கிடைக்குதுன்னு சொல்றாங்க அதாவது நீங்க என்ன வேண்டுதல் வச்சாலும் இங்க வந்து ஆறே வாரத்துல ஆறு வாரம் இல்லங்க ரெண்டு வாரத்துல மூணு வாரத்துல நானாவது வாரத்திலேயே வந்து பிரச்சனைகள் தீருது நீங்க போக ஆரம்பிச்சாலே பிரச்சனைகள் தீருதுன்னு சொல்றாங்க ஆறு செவ்வாய் கிழமை வந்து விளக்கு போட்டீங்கனா உங்க பிரச்சனைகள் எல்லாம் தீருது இந்த சிறுவாபுரி கோயிலுக்கு போற வழி எல்லாமே அவ்வளவு அழகா இருக்குங்க வயல் ரெண்டு சைடுமே வயல் நல்லா உழுதுட்டு இருந்தாங்க அவ்வளவு இயற்கையா கண்ணுக்கே பார்க்க குளிர்ச்சியா இருந்தது கோயிலுக்கு போயிட்டு வந்த டயர்ட்னஸே இல்லங்க இந்த கோயில் எங்க இருக்கு எங்க இருக்குனா சென்னை பக்கத்துல தான் இருக்கு அதாவது பெரியபாளையத்தம்மன் கோயில் இருக்கு பாத்தீங்களா அங்க இருந்து 6 ஆர் 7 கி மீட்டர்ஸ் தான் அது மட்டும் இல்லாம நீங்க கூகுள் மேப்லயும் சர்ச் பண்ணி இந்த கோயிலல போலாங்க கண்டிப்பா இந்த கோயிலுக்கு போய் எல்லாம் தரிசிச்சுக்கலாம் கோயிலில் நல்ல தரிசனம் கிடைச்சிதுங்க கோயிலில் சாமி கும்பிட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா நல்ல ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸு அங்கே இருக்க கிராமத்தில் இருக்க மக்கள் வந்து அந்த செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் விளக்கேற்றிட்டுருக்காங்க பாருங்கள் கொரோனா டைம்ங்கிறதுனால உள்ளே விளக்கேற்ற விட மாட்டேங்கிறாங்க வெளியில் தான் விளக்கேற்றணும் அதாவது மாலை தேங்காய் பழம் அதெல்லாம் வாங்கிட்டு போகாதீங்க அதெல்லாம் வந்து வாங்கினீங்கன்னா அது வேஸ்ட்டு தான் ஏன்னா வெளியே தான் உடைக்கிறாங்க நீங்கள் விளக்கு மட்டும் அழகாக வெளியே ஏற்றுங்க அதுவே போதும் அந்த வெண்டாஸ் அந்த கிராமத்து மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா ரெண்டு சைடுமே அவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் போட்டிருக்காங்க ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸு எல்லாமே இங்கே கிடைக்கிது அதோடய கிளிப்பிங்ஸ் நான் ஆட் பண்ணுறேன் அப்படியே பார்த்துட்டே வாங்க
இங்க பாத்தீங்கன்னா விளக்கு வந்து 20 ருபீஸ்க்கு நெய் விளக்கு கொடுக்கறாங்க. நீங்க அங்கேயே போய் விளக்கு வாங்கி நீங்க ஏத்தலாம். அப்படி இல்லனா வீட்லயே நெய் எடுத்துட்டு போயிடு நீங்க விளக்கு ஏத்தலாங்க. எல்லா கடையிலயும் 20 ருபீஸ்க்கு விளக்கு வந்து சேல் பண்றாங்க. அதனால பிரச்சனை கிடையாது. பாருங்க எவ்ளோ ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அங்க அங்க இருக்க அந்த வில்லேஜ் பீப்பிள்ஸ் அங்க இருக்க கிராமத்து மக்கள் வந்து அவங்க இதுல விளைஞ்ச பொருட்களை வந்து சேல் பண்றாங்கங்க. அப்படியே ஒரு ரவுண்ட் வச்சுட்டு வரலாம். வாங்கி தரேன். ஒரு வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொய்யாக்கா சிகப்பு கொய்யாக்கா சுத்தமா டேஸ்டே கிடையாது. சப்புன்னு இருந்தது. நான் போன வாரமே சொன்னேன். யூடியூப்ல போட்டிருக்க இதோ வரேன் எடுக்கிறேன் இருங்க. இதெல்லாம் பார்க்க முடியாத பொருள். ஆனா இது என்ன ஓலைப்பெட்டி தானே? ஓலைப்பெட்டி வாழ்ப்பு வடை தானே? நான் போனது பொங்கலுக்கு முன்னாடிங்கிறதுனால போற வழி எல்லாமே வந்து பானை செஞ்சு அடுக்கி வச்சிருந்தாங்க. அந்த கிளிப்பிங்ஸும் எடுத்திருக்கேன் பாருங்க. இது எவ்வளவு வித எவ்வளவு? 500 ரூபாயா? இது ஜாடி எல்லாம் எவ்வளவு? இந்த குட்டி ஜாடி எல்லாம்
அண்ணா பொங்கல் பானை எல்லாம் எவ்வளவுண்ணா? பொங்கல் பானை எல்லாம் எவ்வளவுண்ணா? எந்த பானை வேணும்? பானை குஞ்சு இருக்கு. வர வழியில் ஒரு சாய்பாபா டெம்பிளும் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் நான் பொங்கலுக்கு தனியாக வ்ளாக் எடுக்கல. நான் எப்படி பொங்கல் வச்சுருக்கேன்னு சில கிளிப்பிங்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். என்னுடைய சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளஸ் 4000 வாட்சவர்ஸ் வந்து ரீச் பண்ணது உங்களால் தான். அதுக்கு நான் உங்ககிட்ட ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். இனிமேல் ரெகுலராக வந்து வயசு சேனலில் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேங்க. கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.